வணக்கம் நண்பர்களே நான் உங்க தீபிகா இன்னைக்கு தேவர்களின் குருவும் நவகிரகங்களின் ஒருவரான பிரகஸ்பத்தியை பற்றி தான் பார்க்க போறோம் ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் ஸ்ரதாதேவிக்கும் தேவிக்கும் பிறந்தவர்தான் குரு பகவான் இவர் நான்கு வேதங்களையும் முழுசா கற்றவர் அதோட அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளிலும் வல்லவர் எண்ணில் அடங்காத யாகங்களை செஞ்சு தேவர்களின் குருவா மாறினார் இவருக்கு அந்தணன் அமைச்சன் குரு தெய்வ மந்திரி தேவன்னு பல பெயர்கள் இருக்கு ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடு மீனம் தனுசு ராசிகள் குரு பகவானுடைய மனைவியர் தாரா மற்றும் சங்கினி குரு பகவான் பெரும்பாலும் தன்னுடைய நேரத்தை தேவர்களோட பிரச்சனையை சரி செய்யறதுல செலவிட்டாரு இதனால தேவி தாரா குருபகவானால புறக்கணிக்கப்பட்டாங்க ஒரு சமயம் தாரா சந்திர சந்திக்க நேரிட்டது தாராவின் அழகுல சந்திரதேவன் தேவன் மயங்கினாரு சந்திரனும் தாராவும் ஒருத்தரையொருவர் காதலிச்சாங்க பின் அவளை கடத்திட்டு வந்து சந்திரலோகத்துக்கு ராணியாக்கினான் சந்திரன் பிரகஸ்பதி சந்திரனுக்கு சமாதானம் சொல்லியும் அச்சுறுத்தியும் கேட்காததால போற அறிவிச்சாரு மற்ற தேவர்கள் தங்களோட குருவான பிரகஸ்பதிக்கு பக்க இருந்தாங்க தேவகுருக்கு எதிரான அசுரகுரு சுக்ரன் சந்திரனுக்கு துணையா இருந்தாரு பிரம்மதேவர் தலையிட்டு இந்த போரை நிறுத்தினாரு கர்ப்பமாயிருந்த தாரா பிரகஸ்பதியோடு சென்றாள் புதான்ற ஆண் சிசுவை பெற்றெடுத்தால் தாரா குரு மற்றும் சந்திரன் இருவரும் தன்னோட பிள்ளைன்னு சண்டையிட்டாங்க பின் மீண்டும் பிரம்மதேவர் தலையிட்டு தாராவிடம் விசாரித்து புதா சந்திர வம்சத்தை அறிவிச்சாரு தன்னோட மனைவி செய்த பெரும் தவறையும் மன்னித்து ஏற்றார் குரு பகவான் இவருடைய மகன்கள் பரத்வாஜர் கேசரி கசன் தன்னுடைய மகனான கசனை அசுரகுருவான குருவான சுக்ரன் கிட்ட இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை கற்றுக்கொள்ள அனுப்பினாரு சூரனை வென்ற முருகப்பெருமான் குரு வேண்டினதனால தான் திருச்செந்தூரில் கோவில் கொண்டாரு அதனால திருச்செந்தூர் குரு பரிகார ஸ்தலமாகவும் அறியப்படுது குருவோடைய மகள் ரோமாஷா ஸ்வநாயான்ற அரசனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அரசன் ஸ்வனாயாவோட ஜாதகப்படி அவன் திருமணமான அந்த இரவே மரணம் அடைவான்னு விதி இருக்கு இதை அறிந்த குரு தன் மகளையும் மருமகனையும் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்ய சொல்லிட்டு தன் மருமகனை கண் பார்த்துட்டு இருக்காரு இரவு முழுவதும் தன்னுடைய பார்வையை தன் மருமகன் மேலே வைத்து தன் மகளை விதவையாகாம காத்தார் குரு இதனால தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் வெண் கொண்டைக் கடலை மாலையை அணிவித்து வணங்கினால் மகிழ்வார் இதுதான் குருபகவானுடைய கதை இதை போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு குட்டி கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி